மென்ஸ்ட்ரல் மைக்ரைன் சொல்லுவாங்க. அது யூஸ்வலாக வந்து சில குழந்தைகளுக்கு வந்து மைக்ரைன் நார்மலாகவே இருக்குது, பட் ஜஸ்ட் பிஃபோர் பீரியட்ஸ் வந்து அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம். நார்மலாக ஒரு மந்த்லி ஒரு ஹெட்ஏக் வந்து சிவியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதையுமே வந்து நம்ம வந்து சில டேப்லெட்ஸ் கொடுத்து சரி பண்ணலாம். இதெல்லாம் நார்மலாக பீரியட்ஸுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ் தான். இப்போ ஆஸ் அ மதராக வந்து நீங்கள் இதெல்லாம் அவேராக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது ஒரு சேயிங் இருக்குது, ஐஸ் வில் நாட் சீ வாட் த மைண்ட் டஸ் நாட் நோ அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம மைண்டில் என்னென்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம அந்த பிரச்சனையை நேராக பார்க்கும்போது அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ நம்ம குழந்தைக்கு வந்து இரிட்டபிளாக இருக்கலா, ஓ பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இப்படி இரிட்டபிளாக இருக்கலாம், அப்போ ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகும். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து குழந்தையவே தான் குறை சொல்லிகிட்டு இருப்போம், வேன் இப்படி பண்ணுறா, வேன் கோவப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அவேர்னஸ் எல்லாம், இந்த நாலேஜை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் சைல்டை நீங்கள் வந்து பெட்டராக கைட் பண்ணலாம். அண்ட் ஆஸ் அ மதராக வந்து நம்ம வந்து சைல்டுக்கு என்னென்ன அட்வைஸ் பண்ணணும்னா, மெயினாக வந்து மென்ஸ்ட்ரல் கேலண்டரை கரெக்டாக மெயின்டைன் பண்ண சொல்லுங்கள். ஸோ எப்போ பீரியட் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ எண்ட் ஆகுது, எத்தனை பேட்ஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க, பெயின் எதுவும் இருக்கா அப்படின்னு எவ்ரி மந்த் ஒரு டைரியில் நோட் பண்ணிகிட்டே வர சொல்லுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தைங்க வந்து அவங்களே மறந்து போயிடுவாங்க, என்றைக்கு பீரியட்ஸ் வந்தது, எத்தனை நாள் இருந்தது, அதை பற்றிலாம் அவங்களே மறந்துடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்கள ஒரு பழக்கம் மாதிரி ஒரு ஹேபிட் ஆகட்டும் டைரியில் நோட் பண்ணி வைக்க சொல்லுங்கள். அண்ட் டியூரிங் பீரியட்ஸ் வந்து ஹைஜீனிக்காக சானிட்ரி பேட்ஸ் மட்டும் யூஸ் பண்ண சொல்லுங்கள். வேறு கிளாத்தோ வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, சானிட்ரி பேட்ஸ் யூஸ் பண்ண சொல்லுங்கள். அவங்கள ப்ராப்பராக ஹைஜீனிக்காக இருக்க சொல்லுங்கள். ஒரு 2-3 பேட்ஸ் சேஞ்ச் பண்ண சொல்லுங்கள். அண்ட் குழந்தை வந்து உங்ககிட்ட வந்து சொல்லணும், அதாவது மம்மி அம்மா எனக்கு வந்து பீரியட்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, பீரியட்ஸ் கரெக்டாக வருது வரலை, இல்லை பெயின் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ டிஸ்கஷனுக்கு ஒரு ஸ்கோப் கொடுங்க. குழந்தையாக சொல்லாட்டி கூட நீங்களே கேளுங்க, கரெக்டாக வருதாம்மா, எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, பெயின் இருக்கா அப்படின்னு நீங்களே அதை வந்து கேளுங்க. நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட் கொடுத்தீங்கன்னா தான் அந்த சைல்டு வந்து அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் பற்றிலாம் ஓப்பனாக பேசுவாங்க. ஸோ அதனால் ஒரு சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட் கொடுங்க. இது வந்து யாரும் வீட்டில் பேசக்கூடாத விஷயங்கள்லாம் கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி சைல்டை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேர்ள்ஸ் வந்து 10, 12, 13 இயர்ஸ்லேயே ஏஜ் அட்டன் பண்ணுறதுனால அவங்க இன்னுமே ஒரு சைல்டு தான். அவங்கள வந்து நீங்கள் ஒரு அடல்ட் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க. ஸோ அவங்களாம் வந்து உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் வந்து லேஸாக கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தே வில் ஃபீல் கம்ஃபர்டபுள் அண்ட் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ இதில் எந்த ப்ராப்ளம், எப்போ என்ன ப்ராப்ளம் வந்தாலும் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள். பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் பற்றி நம்ம பேசியிருந்தோம். அது வந்து இரெகுலர் பீரியட்ஸ் காஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னால நிறையா வருது. அப்போ வந்து நம்ம உண்ற உணவில் வந்து இப்போ எல்லாருமே சொல்கிற மாதிரி நேச்சுரல் ஃபுட்ஸுக்கு போங்க, பேக்டு ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. லைக் பிஸ்கெட்ஸோ இல்லை வந்து சாக்கோஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃபுட்ஸ் இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரிய உணவு பழக்கங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா அது வந்து பெட்டராக இருக்கும். நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறதுனால நமக்கு ஹார்மோன் இம்பேலன்சஸ் வந்து அது வெவ்வேறு விதமாக வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் உண்டு பண்ணுது. அதில் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸும் ஒன்று. ஸோ நிறைய நேச்சுரல் ஃபுட்ஸுக்கு போங்க, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே நேரம் குழந்தைன்றதுனால அவங்களுக்கு வந்து நார்மலாகவே வந்து நிறைய சாப்பிடணும், வளர்கிற ஸ்டேஜ்னால அவங்களுக்கு வந்து நிறைய சாப்பிடணுன்ற இமோஷன் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொடுத்து அவங்க பசியை நீங்கள் அடக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு ஃப்ரூட் சாலடோ அல்லது வெஜிடபிள் சாலடோ அந்த மாதிரி கொடுத்து அவங்க பசியை வந்து ஓரளவு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய ஜங்க் ஃபுட்ஸை எடுத்துக்க மாட்டாங்க. நிறைய சூப்ஸு அண்ட் காய்கறி பழங்கள் கீரைகள் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது வந்து பெட்டராக இருக்கும். டோட்டலாக இந்த பேக்கரி ஐட்டம்ஸ், கேக்ஸ், பஃப்ஸு இதெல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட்டையுமே அவாய்ட் பண்ணிட்டால் நல்லது.
கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் ஒரு 45 minutes பர் டே வீக்லி 5 days அந்த குழந்தை வந்து ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து வாக்கிங் எல்லாம் போர் அடிக்கும், ஸோ அவங்கள ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு கேமோ வாலிபாலோ பேஸ்கெட் பாலோ அல்லது ஸ்விம்மிங்கோ ஏதாவது ஒரு ஆக்டிவ் எக்ஸசைஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவங்க பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா அது வந்து அவங்க லைஃப் லாங் அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இன்ஸ்டெட் நம்ம வந்து போர் அடிக்கிற மாதிரி ஒரு வாக்கிங் போங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க பண்ண மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை க்ரியேட் பண்ணி கொடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடையே அனுப்பி பாருங்கள், அப்போ வந்து அவங்க தே வில் ஸ்டிக் டு தட் ப்ராக்டிஸ் ஃபார் அ லாங் டைம். அண்ட் 8 இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்து ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ அதனுடைய காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷனலாக இருக்கலாம். கான்ஸ்டிடியூஷனல்னா என்னென்னா அவங்க மதருக்கும் அதே மாதிரி வந்திருக்கலாம், ஸோ இந்த சைல்டுக்கும் அதே ஏஜில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் சில ஹார்மோன்ஸ் இப்போ வந்து ஹார்மோன்ஸ் செக்ரேட்டிங் டியூமர்ஸ் ப்ராப்ளம்ஸ்னாலேயோ இல்லை இம்பேலன்சஸ்னாலேயோ இல்லை வெயிட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலோ அப்போ அந்த குழந்தை வந்து ரொம்ப ஏர்லியாக ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. பயப்பட தேவையில்லை, பட் இருந்தால் கூட அவங்கள வந்து ஒரு தரம் கைனகாலஜிஸ்ட்டை கூட்டிகிட்டு போய் செக் பண்ணிடுறது பெட்டர். ஏன்னு கேட்டால் தைராய்டெலாம் நார்மலாக இருக்கா, மீதி ஹார்மோன்ஸ் லெவல்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கான்னு கைனகாலஜிஸ்ட் வந்து டபுள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில்ட்ரனுக்கு நீங்கள் இன்னும் கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஏன்னா ஒரு 8 இயர்ஸ்ன்றதுலாம் ரொம்ப சின்ன பொண்ணுங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் டைம் வந்து எப்படி ஹைஜீனிக்காக இருக்கிறது எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறதுன்னு தெரியாது. அப்போ மதர் வந்து இன்னும் கூட அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். இப்போ 16 வயசுக்கு மேலேயும் வரலை அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து டாக்டரை போய் பார்க்கணும். ஸோ அதில் என்ன ப்ராப்ளம் இருக்க சான்சஸ் இருக்குன்னா நம்ம வந்து அந்த ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட் அந்த ட்ராக்டில் வந்து எதனா அடைப்பு இருந்தால் மேபி உள்ள பிளட் கலெக்ட் ஆகிட்டே இருக்கும் பட் வெளியே வராமல் இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த அடைப்பை மட்டும் நம்ம நீக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெஸ்யூம் ஆகிடும், நார்மல் ஆகிடும். ஸோ அப்படி இல்லாட்டி வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ்னாலேயோ இல்லை அகெயின் ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ்னாலேயோ அவங்களால பீரியட்ஸ் அட்டைன் பண்ண முடியாமல் இருக்கும். அப்போ வந்து நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, தெரப்பீஸ் இருக்குது. ஸோ நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. மதர்ஸ் வந்து முன்னாடியே குழந்தைய எஜுகேட் பண்ணி வச்சுருங்க, அதாவது பீரியட்ஸ்னால் என்ன, ஸோ தட் அந்த குழந்தை வந்து பீரியட்ஸ் வரும்போது அதை பார்த்து பயப்படாமல் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு 8 இயர்ஸ்க்கு மேலே இருக்க சில்ட்ரனுக்கு வந்து இது மாதிரி வர சான்சஸ் இருக்குது. ஸோ வந்ததுன்னா நீ அம்மாக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், இல்லை ஸ்கூலில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா டீச்சர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பிஃபோர் ஹேண்டாக நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து அது ஒரு ரூட் ஷாக்காக இருக்காது. அண்ட் யாரை அப்ரோச் பண்ணணும்னு அந்த குழந்தைக்கு தெரியும். ஸோ இதை வந்து அடலசன்ட் எஜுகேஷன் சொல்கிறோம் நாங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இதை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃப்ரீயாக ஷேர் பண்ணுங்கள், பயப்படாதீங்க. டோன்ட் ஃபீல் ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க. அது மாதிரி என்ன ப்ராப்ளம்னாலும் பாட்டிக்கிட்டேயோ இல்லை அம்மாக்கிட்டேயோ சொல்ல சொல்லுங்கள். முன்னாடி எல்லோரும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்ததுனால பெரியவங்க வீட்டில் பெரியவங்க வந்து மதர்ஸ்க்கு இதெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்குது, மதரும் வந்து ஒர்க்கிங்காக இருக்கும்போது ரொம்ப கிட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த கொஞ்சம் டைமை குவாலிட்டி டைம் ஆக்குங்க. முக்கியமான இது என்னென்ன உங்கள் சைல்டுக்கு நீங்கள் கன்வே பண்ணணுமோ அதை கண்டிப்பாக கன்வே பண்ணுங்கள். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 8 வயசுக்கு முன்னாடியோ இல்லாட்டி 16 வயசுக்கு அப்புறமோ பீரியட்ஸ் வந்தால் கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, டென்ஷன் ஆக தேவையில்லை. என்ன ப்ராப்ளம்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா அதுக்கான நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்போது. ஸோ ஹார்மோன் தெரப்பீஸ்லேருந்து ஜெனட்டிக் தெரப்பீஸ்லேருந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த அவேர்னஸ் வந்து நம்ம மதர் வந்து குழந்தைக்கு தனியாக கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் இப்போ வந்து திடீர்னு ஸ்கூலில் இருக்கும்போது ஒரு பெயின் வந்தாலும் யாரை அப்ரோச் பண்ணுறது, அம்மா கிட்ட சொல்லலாமா, டீச்சர் கிட்ட சொல்லலாமா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ண பண்ண அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பேசுறது வந்து ஒரு தப்பான விஷயம் கிடையாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் முதல்ல அவங்களுக்கு வரும். அண்ட் அவங்க வந்து கொஞ்சம் ஓப்பனாக ஃப்ரீயாக வந்து யாரனாலும் அப்ரோச் பண்ணுவாங்க.
ஸோ அதனால் வந்து நல்லா பேசுங்க சைல்டுக்கிட்ட, சப்போர்ட்டிவாக இருங்க. பெயின் வர்றதுக்கு மீதி ரீசன்ஸும் இருக்குது, லைக் ஃபைப்ராய்டோ இல்லை ஓவரியில் கட்டி இருந்தால் கூட இந்த மாதிரி பெயின் வரலாம். அதனால் எல்லா பெயினையும் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்காதீங்க. எப்போ டாக்டர் அப்ரோச் பண்ணணுமோ கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ டுகெதராக ஒரு மதர் அண்ட் டீச்சர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும்போது அந்த சைல்டு வந்து இந்த டஃப் பீரியட் ஆஃப் அடலசன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக டீல் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி அடலசன்ஸ் வந்து ஒரு ரொம்ப டர்புலண்ட், அதாவது நிறைய இமோஷ்னல் ஸ்ட்ரகிள்ஸும் நிறைய ஃபிசிக்கல் சேஞ்சஸும் இருக்கக்கூடிய ஒரு பீரியடு. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து எப்படிலாம் அந்த சைல்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ நம்ம ஹெல்ப் பண்ணோன்னா அவங்க வந்து ஒரு கான்ஃபிடென்ட் அடல்ட்டாகவும் கான்ஃபிடென்ட் இண்டிவிஜுவலாகவும் வருவாங்க. அண்ட் இதை பற்றியே அவங்க ஒரிஸ் இல்லாமல் அவங்களுடைய கேரியர் வைஸ் ஒரு படிப்பாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை மியூசிக் ஆகட்டும், அதில் நல்லா ஷைன் வருவாங்க. நிறைய குழந்தைங்க என்ன ஆகிடுவாங்கன்னா, இது மாதிரி நான் அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்ளம் இருக்கும்போது நமக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அம்மாக்கிட்டையும் சொல்லாமல் டாக்டரையும் பார்க்காம அவங்களையும் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் ஜாஸ்தியாக போடுறாங்கன்னா அந்த குழந்தைய வந்து இப்போ இருக்க வேர்ல்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும்போது அந்த அக்செப்டன்ஸ் லெவல் லோவாக இருக்குது. அந்த சைல்டு ஆக்சுவலாக ஒரு பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோமாக இருக்கலாம், அது நோயினால் அந்த வெயிட் போடக்கூடிய ஒரு டெண்டன்சி அந்த சைல்டுக்கு வந்திருக்கலாம். பட் அந்த சைல்டு வந்து தன்னைத்தானே செக்லூட் பண்ணிப்பாங்க, எங்கேயும் மிங்கிள் ஆகாமல், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகாமல், இல்லை படிப்பில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாமல் செக்லூட் ஆகி ஒரு டிப்ரெஷனுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ண பண்ண அவங்களும் ஓகே நமக்கு பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோமாக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அப்ரோச் பண்ணுறதாகட்டும், இல்லை அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டிக் ஆன் பண்ணியிருக்கிறதாகட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம நிறைய பேச பேச குழந்தைக்கே கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ இந்த பார்ட்டை நம்ம வந்து அவங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்டோன்னா அடுத்து அவங்க வந்து படிப்புலையும் மீதி ஆக்டிவிட்டீஸ்லேயும் அவங்க கான்சன்ட்ரேஷனை நல்லா பண்ணி டெஃபினட்டாக பெரிய அச்சீவர்ஸாக வருவாங்க. ஸோ மதர்ஸோட ரோல் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் கூட இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டுகெதராக நம்ம வந்து ஒரு நல்ல சைல்டை உருவாக்கணும். இன்றைக்கி வந்து அடலசன்ட் எஜுகேஷன் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம், அவங்களுடைய சைக்காலஜி எப்படி இருக்கும், அவங்க வந்து பீரியட்ஸ் டைம் எப்படி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது, என்ன மாதிரியான அட்வைஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது பற்றிலாம் இன் டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி இந்த மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி கொடுத்தோன்னா அந்த சைல்டு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் அடல்ட்டாக வரும். ஏன்னா அடலசன்ட் ஏஜ் குரூப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏஜ் குரூப், கேரியர் எல்லாம் டிசைட் ஆகிற ஒரு ஏஜ் குரூப்பில் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாத இருக்கும்போது அந்த சைல்டு வந்து அவங்களுடைய கேரியரில் வந்து நல்லா ஷைன் பண்ணி வருவாங்க. ஸோ டுகெதராக வி கேன் மேக் அ பெட்டர் சொசைட்டி. தேங்க்யூ.